Hi friends, Assalamualaikum and welcome to my channel. இன்னைக்கு சேனலில் நம்ம வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்பிங் சென்டர் தான் போனேன். அங்கே எப்பவுமே வந்து எல்லா திங்ஸ்லாம் நல்லாயிருக்கும். சரி, அங்கே இருக்கிறத அப்படி வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு நான் ரெடியாக இருந்தேன். கடைக்கு இப்போ வந்தாச்சு. இதான் வந்து கடையோட என்ட்ரன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மோப் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. பக்கத்தில் இங்கே இந்த கடையில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதாவது மில்டன் வாட்டர் பாட்டில் வந்து 3 வந்து 100 ருபீஸ் தான். குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுதான் இந்த கடையோட ஃப்ரண்ட்டில் இருக்குது. இந்த கடையோட பேர் வந்து ஃபேமிலி ஷாப்பிங். இந்த கடையை தான் நம்ம வந்து வ்ளாக் எடுக்க வந்திருக்கோம். இந்த கடையில் வந்து நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ், அப்புறம் ஃபேன்சி ஐட்டம், அது இல்லாமல் பாத்திரம் தம்ப்நெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். விலையும் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் நம்ம டிசைன் பண்ணுறதுக்குள்ள லேஸ் எல்லா டைப்புமே எல்லா வெரைட்டி கலர்லேயுமே வந்து இங்கே கிடைக்குது. நமக்கு லைட் கலராக இருந்தாலும் சரி, டார்க் கலராக இருந்தாலும் சரி, கிடைக்காததே கலரே கிடையாது. எல்லா டிசைன்லேயுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது இங்கே. இதாக வந்து இந்த கடையோட என்ட்ரன்ஸில் ரைட் சைடு வச்சுருக்காங்க உள்ளே போகும்போது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸ்க்கு உள்ள அந்த மாதிரி டிசைன் பண்ணுறது, அப்புறம் ஸ்டோனு, ப்ளவுஸ்க்கு உள்ள எல்லா எம்ப்ராய்டி ஒர்க் பண்ணுறதுக்கான டிசைன் ஒர்க்கு எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தோடலாம் இந்த மாதிரி ஒரு குட்டி வாளியில் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது எதுக்காகனா பேலன்ஸ் இருக்க பீஸ்லாம் எடுத்து ஒரே ட்ரேயில் வச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. விலையும் கம்மி தான். இப்படி மேலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ரஷ் கிட்டு. இது வந்து விலை 120, அந்த ஹுடா பியூட்டி வந்து 120 சொன்னாங்க. இதெல்லாம் வந்து விலை கம்மியாக தான் இருக்குது. குவாலிட்டி வந்து இந்த கடையில் நல்லா இருக்குது. நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால தான் சொல்கிறேன். அதுக்கு மேலே வந்து வெரைட்டி ஆஃப் ப்ரஷ்ஷு, ஸ்பாஞ்சு இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு தனியாக ப்ரஷ் வேணாலும் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியானது. இது 175, ப்ரஷ் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் 175. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோர்மேட்டு சொல்லவே வேணாங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சாங்க. கலெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி டோர்மேட்ஸ் யூஸ் பண்ணோம்னா பார்க்க ரொம்ப ரிச் லுக்காக தெரியும். இங்கே பாருங்கள், இந்த டோர்மேட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து ரூமுக்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் வந்து நிறைய குடை வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வாட்டர் பாட்டில் தான். ஆனால் இது 70-80 அந்த ரேஞ்சில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரேட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்பாஞ்ச் பொம்மை, ஃபுல்லாகவே வந்து டெடி பியர் அந்த பொம்மை தான் வந்து இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு செக்ஷன் இது அப்படியே சொன்னாங்க. ஏன்னா ஃபுல்லாக இதுக்கப்புறம் டாய்ஸ் தான் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஏர்பட்ஸு, அப்புறம் வந்து டிஷ்யூ, வைப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே வச்சுருந்தாங்க. பார்த்திங்களா, இங்கே கிடைக்காத டாய்ஸே இல்லை, நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. இது ஃபுல்லாகவே வந்து பேட்டரியில் ஓடுற மாதிரி, லைட் எரியும், பாட்டு பாடும் அந்த மாதிரி டாய்ஸ் தான் இங்கே வந்து அதிகமாக இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து ரொம்ப நல்லாயிருந்துச்சு. ஹேண்ட்பேக் வந்து இங்கே சூப்பராக இருந்துச்சுங்க. ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 370 ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் பேக்கு பார்க்க ரொம்ப கிளாஸியாக சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. 370 யாரும் சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு இருந்துச்சு பேக்லாம். நான் ஆக்சுவலாக அதில் எடுத்த கிளிப்பு அது வந்து ரெக்கார்ட் ஆகலை, சரி, அதனால அந்த ஹேண்ட்பேக் காட்ட முடியலை. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெர்மல் வாட்டர் கேனு, ஃப்ளாஸ்க்கு அந்த மாதிரி ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. இது கூட வந்து பவுச்சஸ், பர்ஸ் இருக்குள்ள ஜென்ஸ் பர்ஸு, லேடிஸ் பர்ஸு, ஸ்லிங் பேகு, ட்ராவல் பேகு இதெல்லாமே வந்து இங்கே இருக்குது. இந்த மாதிரி பார்ட்டிக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருந்துச்சு. கேரம் போர்டு, காயின், லூடோ இந்த மாதிரி பசங்களோட கேம்ஸ் ஐட்டம் எல்லாமே, பேட்டு, கிரிக்கெட் பாலு, அப்புறம் வந்து கேரம் போர்டு, செட்டில் எல்லாமே வந்து எங்கக்கிட்ட இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கே கிடைக்காத ஐட்டமே இல்லை. இதுவே இந்த ஷாப் வந்து 2 பிரான்ச்சு. ஒன்று வந்து இந்த இப்போ நான் உங்கள் வீடியோவில் காட்டுற இந்த மாதிரி ஐட்டம், இன்னொன்று வந்து ஃபுல்லாக கிராசரி ஐட்டம். அதனால் இந்த ஒரு ஃபேமிலி ஷாப்புக்கு வந்தோன்னா நமக்கு என்ன திங்ஸ் வேணாலும் இங்கே வாங்கிட்டு போகலாம். இங்கே கிடைக்காத ஐட்டமே இல்லை. இது போக நியூ பார்னுக்கு தேவைப்படுற எல்லா திங்ஸுமே இங்கே இருந்துச்சு. அதுக்குள்ளே பெட்டு, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ், ரெக்ஷின் எல்லாமே கிடச்சிச்சு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, பாத்திரம் அந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா, குழிப்பணியாரம், அந்த சட்டி எல்லாமே வந்து இங்கே கிடச்சிச்சு. இதெல்லாம் வந்து நியூ பார்னுக்கு யூஸ் பண்ணுற பெட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செராமிக் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க கொஞ்சம். இதை வந்து நம்ம கிஃப்ட்டும் கொடுக்கலாம், வாங்கி நம்ம சொந்த யூஸ்க்கும் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குக்கரு. இது வந்து சில்வரில் உள்ள 5.5 டப்பா. இது சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த கடையில் பெரிய பாத்திரங்களை விட குட்டி குட்டி பாத்திரம் வந்து அதிகமாக கிடைக்கும், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற ஃபீடிங் பாட்டில். அதுக்கப்புறம் வந்து டம்ளரு, ஜக்கு, தட்டு, பாத்திரம். இங்கே பார்த்தீங்களா சங்கு இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், குழந்தைங்களுக்கு மருந்து ஊத்துறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த கடையில் சில்வர்லேயும் இருக்குது, இந்த மாதிரியும் இருக்குது. நமக்கு தேவைப்பட்டதை வாங்கிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 2 லிட்டர் குக்கர், 3 லிட்டர் குக்கர், 5 லிட்டர், 7.5 லிட்டர், 10 லிட்டர் எல்லா அளவுலேயும் இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஜிடபிள் கட்டர்ஸ், அப்போ அந்த மாதிரி ஐட்டம், பீலர் இதெல்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா சில்வரில் சொன்னேன்ல, குட்டி குட்டியாக உள்ள ஐட்டம், பெரிய பாத்திரம் இங்கே கிடைக்காது, ஆனால் குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்கிறதுலாம் இங்கே கிடைக்கும். இது வந்து உப்பு கொட்டி வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி டப்பா. இது வந்து பவுடர் டப்பா. இதோட ப்ரைஸ் வந்து 90 ரூபாய் போட்டிருந்தாங்க. சில்வரில் குட்டி குட்டி பாக்ஸ்லாம் வந்து கண்டெய்னர் மாதிரி இருந்துச்சு. இது ஆக்சுவலாக அங்கே இருந்துச்சு என்னென்னு எனக்கு தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து வாலி, குட்டி வாலி. சின்ன பசங்க விளாட் ஜாமான் கொடுக்குறதா இல்லை இது எதுக்கு கொடுக்குறதுன்னு தெரில, ஆனால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு இந்த வாலி. அதில் மேலே டிசைன்லாம் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா இது வந்து சில்வரில் பாத்திரம், நம்ம பெரியவங்க யூஸ் பண்ணுற பாத்திரம் மாதிரியே ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. இதுவுமே அங்கே இருந்தாலே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டப்பா, தொட்டு வச்சுக்கிற மாதிரி பசங்களுக்கு லன்ச் கொடுக்கும் போது அதில் நம்ம சைட் டிஷ் ஊறுகாய் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுக்குற மாதிரி குட்டி குட்டி டப்பாலாம் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்க. இதோட ப்ரைஸ் வந்து 115 போட்டிருந்தாங்க, அவ்வளோதான், சரியாக ஞாபகம் இல்லை, 115 சம்திங் தான் போட்டிருந்தாங்க. ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கு, சீக்கிரத்தில் உடையாது இங்கே வாங்குறது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரிலாம் பீட்டர், அப்புறம் வந்து கரண்டி ஐட்டம் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபுல்லாக கண்டெய்னர்ஸ் தான், சில்வர் கண்டெய்னர் ஃபுல்லாக வந்து நம்ம மசாலா ஜாமா, டீ, துளசி, நீ, காஃபி பவுடர் இது மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதில் போட்டு. அடுத்து இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குள்ள சூப்பி கொடுப்பாங்கள்ல டம்ளர், அந்த டம்ளர் இதுவே வந்து இப்போ புது மாடலாக இந்த மாதிரி மூடி போட்டு வருது. மூடி போட்டு வர்றதுனால இதுக்குள்ளே தூசி எதுவும் விழுகாது, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இதோட ப்ரைஸ் 75, அவ்வளோதான், ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாத்திரம், தட்டு, டிஃபன் பாக்ஸ், கேரியர் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. இது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சில்வரில் ஜக் இருக்கும்ல, அந்த மாதிரி ஜக்கு, வாளி இதெல்லாம் வந்து இங்கே இருந்துச்சு. செம்பு, டம்ளர் இந்த ஐட்டம் கூட அங்கே வச்சுருந்தாங்க. டம்ளர் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க, கோடு போட்டது போடாதது, டிசைன் வந்து ஒரு 4-5 டிசைன் கிட்டே வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்திங்களா இதான் ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து ஃபுல்லாக ஜக்கு, டிஃபன் பாக்ஸ்லேயே வந்து நிறையா வெரைட்டி வச்சுருக்காங்க, அடுக்கு டிஃபன், அப்புறம் வந்து நார்மலாக உள்ளது அது மாதிரிலாம் இருக்குது நிறையா. இதெல்லாம் வந்து ஃபுல்லாக பாத்திரம், பிளேட்டு, சில்வர் கண்டெய்னர், டீ போடுற பாத்திரம், ஊதுபத்தி வைக்கிற பாத்திரம் இந்த மாதிரி வந்து நிறையா இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயிலேருந்து எடுப்போம் இல்லையா அரிக்கிற அந்த கரண்டி, அது சில்வர்லேயே வந்து உண்டி எல்லாம் இருந்துச்சு. இங்கே இது வந்து ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா கேரம்போர்டு, அந்த கேரம்போர்டு, இந்த பக்கம் கிளாஸ் ஐட்டம், செராமிக் ஐட்டம்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. இதில் வந்து நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே வந்து. நிறையா வந்து கலெக்ஷன் வந்து இருந்துச்சு. இங்கே எப்போயுமே வந்து வெரைட்டியாக இருக்கும், பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். அதே மாதிரி வந்து குவாலிட்டி வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, நான் நிறைய திங்ஸ் வந்து இந்த கடையில் வாங்கியிருக்கேன், உண்மையிலே குவாலிட்டி சூப்பருங்க. இப்போ இது வந்து இந்த கடைக்கு வந்து புதுசாக வந்திருக்க ஸ்டாக்கு, ஃபுல்லாக வந்து உட்டன்லேயே இருக்குது. உட்டிலே நிறைய திங்ஸ் வந்து இங்கே வந்துருந்துச்சு, இது எல்லாமே புது ஸ்டாக் தான், பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கூல் பசங்களுக்கு யூஸ் பண்ணுற பவுச்சு. இது வந்து நிறைய டிசைனில் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பரை போல ட்ரே டைனிங் டேபிளில், அதுதான் வந்து இது. இது ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு, பார்க்க பிளாஸ்டிக் மாதிரி தெரியும், ஆனால் இது எல்லாமே வந்து இரும்பில் ஸ்டீலில் செஞ்சது, அதனால் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து அங்கே இருந்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து வேறு நிறைய டிசைன் அந்த மாதிரி தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷோகேஸில் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம் இது. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இங்கே கிஃப்ட் ஐட்டம் செம்மையாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷோகேஸில் வைக்கிற மாதிரி நம்ம கிஃப்ட்டு கொடுக்கலாம். வந்து எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கிஃப்ட் வாங்கினா இந்த கடையை தான் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா இங்கே சூப்பராக இருக்கும், நம்ம பார்க்காத வெளியில் பார்க்காத மாதிரி புது டிசைன்லாம் வந்து இங்கே கிடைக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட் செட்டிங்கோட சில கிஃப்டெல்லாம் வரும், அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. நமக்கு நான் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணும்போது அது அவங்க மனசுக்கும் பிடிச்சிருக்கணும் இல்லையா. அதை வந்து இந்த கடையில் வாங்கினா வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே வந்து நான் இந்த கடையை தான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். இல்லை வந்து குட்டி குட்டி கிஃப்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக, பிளாஸ்டிக் கண்டெய்னர், வாட்டர் பாட்டில், பென்சில் பாக்ஸ், உண்டியல், அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு தேவைப்படுற ஸ்லிப்பர், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இதில் வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து நிறைய டிசைன் இருந்துச்சு. ஃபுல்லாக வந்து நிறைய கண்டெய்னர் வச்சுருந்தாங்க, நிறைய கலரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏர் டைட் கண்டெய்னரும் வச்சுருந்தாங்க, நார்மல் கண்டெய்னரும் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிப்பர், குழந்தைங்களுக்கு வந்து சிப்பர் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாதிரி ஏர் டைட் கண்டெய்னர் வந்து ரொம்ப குட்டியாகவும் கிடச்சிச்சு, பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்குது, நல்ல யூஸ். அதே மாதிரி குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த மாதிரி டிசைன் போட்டு நிறையா வந்து கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெல்டனில் உள்ளது. இந்த மூணு பாக்ஸோட மொத்த ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 96 ரூபீஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இது விலை கம்மி, குவாலிட்டி நல்லாயிருக்கு. நான் வாங்கி ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், குவாலிட்டி நல்லாயிருக்கு, எந்த ஸ்க்ராச்சஸும் விழுகலை, பாக்ஸ் உடையலை, ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த கடையில் நிறைய வாட்ச் கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. லேடிஸ்க்கு உள்ளது, ஜென்ஸுக்கு உள்ளது, கிட்ஸுக்கு உள்ளது, நிறைய காலேஜ் பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. எப்பயும் இதை விட அதிகமாக இருக்கும், இந்த தடவை கொஞ்சம் கம்மி தான். கலெக்ஷன் வாட்சில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கடையில் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா
ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு போடுற மாதிரி எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போடுற மாதிரியும் இருந்துச்சு. பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிராண்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரேட் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பிலோ 200 தான். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கேயும் பார்த்ததில்லை. அதே மாதிரி நமக்கு தேவைப்பட்ட எல்லா சைஸ்லேயுமே வந்து கிடைக்கிது. ட்ரெஸ்க்கு மேட்சாக போடுற மாதிரி இல்லை ஃபுல்லாக கோல்டில் போடுற மாதிரி அந்த மாதிரி எல்லா கலெக்ஷனும் இங்கே இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய தோடாக இருக்குது, பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கிராண்டாக உள்ள தோடு மட்டும்தான் இந்த இதில் வச்சுருப்பாங்க, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஆஃப் சாரிக்கு சாரிக்கெலாம் இந்த மாதிரி தோடு போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சில்க் த்ரெட்டில் உள்ள ஃபுல்லாக தோடும் அங்கே வந்து இருக்குது. ஸ்டோன் வச்ச மாதிரி நிறைய மாடலில் வந்து கிராண்ட் லுக்குள்ள உள்ள எல்லாத்தோடுமே வந்து இதில் தான் வந்து வச்சுருப்பாங்க இந்த கடையில். இது இல்லாமல் இந்த கடையில் நிறைய பர்ஃப்யூம்ஸ் அப்புறம் வந்து ஃபுல்லாக ஸ்டேஷனரி ஐட்டம் அதெல்லாம் வந்து எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். நான் கண்டிப்பாக இன்னொரு ஷாப்பையும் முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இன்னொரு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.